ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி அப்டேட் சேனல். இன்னைக்கு நாம சுவையான மொறுபொறுப்பான தட்டை எப்படி பண்றது அப்படின்றதாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதனால நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தட்டை தானேங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயமா? எல்லாருமே வந்து பண்டிகைக்கு செய்யற ஒரு பலகாரம் தானே அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம். பிகினர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஆல்ரெடி வந்து தட்டை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க வேற மெத்தட்ல செய்யறீங்க அப்படின்னா என்னோட இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தட்டைக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கு. தட்டை, ஓட்டடை, நிப்பெட்டு அப்படின்னு வந்து நிறைய ஊர்களில் நிறைய பெயர்களில் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பேரில் இதை வந்து இந்த பலகாரத்துக்கு பேர் இருக்கு. ஸோ நான் வந்து எந்த மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்றத வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. சரி வாங்க, எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த தட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அரிசி மாவு 1 கிலோ, வேர்க்கடலை 300 கிராம், பொட்டுக்கடலை 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 50 கிராம், வெள்ளை எள் 50 கிராம், பூண்டு முழு பூண்டு 4, பச்சை மிளகாய் 10, பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழி கரண்டி, அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்து வெயிலில் காய வைக்கணுங்க. இது வந்து வறுத்து பொட்டு எடுக்கக்கூடாது. வறுத்து பொட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும் போது வேர்க்கடலை வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால நல்ல வெயிலில் வந்து காய வச்சுருங்க. நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை பொட்டு எடுத்து லைட்டாக ஒரு கல் வச்சு இடிச்சுக்கோங்க. ரொம்ப தூள் பண்ணக்கூடாது, லைட்டாக கல் வச்சு இடிச்சுக்கணும். இந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற வச்சு பருப்பு மட்டும் தனியாக இருத்து எடுத்துக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன பொருட்கள் சொன்னனோ அதெல்லாம் வந்து அரிசி மாவில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா பொருட்களையும் ஒன்றா கலந்து அதை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துக்குமே வந்து அந்த கடலைப்பருப்பு, அந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த அரிசி மாவு ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. அதனால் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து தட்டுனா தட்டுற மாதிரி வரணும். நம்ம கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரியும் வரக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் வரக்கூடாது. ஸோ ரொம்ப இலக்கமாக நிறைய தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப இலக்கமாக வந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு எடுத்து போடவும் முடியாது. எண்ணெயில் போட்டாலுமே அது வந்து உடஞ்சி வந்துடும். அதனால பார்த்து தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டு இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ ஃபர்ஸ்டே ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செய்யுங்க. மாவு பிசைஞ்சு வச்சதும் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரீஸ் வாங்கும் போது நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கவர்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி பலகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு ஃபுல்லாக வந்து அந்த கவர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை வந்து சிறு சிறு உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக வந்து பிடிச்சி இந்த மாதிரி வச்சிடணும். நம்ம ஒரே டைமில் கூட ஒரு 6-7 கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டைகளை ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கவரை அப்படியே மடித்து நம்ம வந்து சொம்பு இல்லை வந்து கிண்ணம் ரவுண்டாக அடிப்பாகம் வந்து நம்மளுக்கு ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அதை வச்சு தான் நம்ம தட்டணும். ஸோ கையில் தட்டாதீங்க. இந்த மாதிரி வந்து கையில் தட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று பிரிஞ்சு வந்துடும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து திக்கான லேயரில் இருக்கும், இன்னொரு இடத்துல தின்னான லேயரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா சொம்பு வச்சு நீங்கள் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தட்டும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு அளவில் வரும். நம்மளுக்கு எண்ணெயில் போடும் பொழுது அது பூரி மாதிரி உப்பி வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு.
இதை தட்டி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம நல்லா கொதித்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து காஞ்ச மிளகாய் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து மிளகாய் தூள் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே பச்சை மிளகாய் போடுவோம். இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுமே நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலரில் தாங்க வரணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.